ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் வந்து சுட்டி டிவிஸ் இந்த கார்ட்டூனே பார்த்துட்ருக்காங்க. அதை எங்களால் வந்து எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா, அதை லாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதை வந்து நம்மளே வந்து ரிமோட்டில் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அது லாக் போட்டு அதில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். பிள்ளைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ மட்டும் அதை வந்து, இப்போ மொபைல் லாக் இருக்குல்ல, அதே மாதிரி இது இந்த சேனலுக்கு மட்டுமே ஒரு லாக் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதை பற்றி தான் நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரிமோட் எடுத்துக்கணும். ரிமோட்டில் வந்து மெனுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த மெனு பட்டனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அழுத்தணும். அழுத்தும் போது டிவியில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராம் எடிட், ப்ரோக்ராம் கைட், கேம்ஸ். அப்படி சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே நிறைய ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. சேனல் சர்ச் அப்படி, அதில் சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் எடிட், ப்ரோக்ராம் கைட், கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ப்ரோக்ராம் எடிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்டர் பாஸ்வேர்டுன்னு வரும். அதில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சீக்ரெட் பாஸ்வேர்டு, ஒரு 4 லெட்டரோ 4 நம்பர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். அப்போ இப்போ நாங்கள் வந்து 0 4 0 வந்து இது பண்ணிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி வரும். உடனே இந்த மாதிரி காமிச்சு போக வந்து கீழே ஒரு லாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு ஆப்ஷனில் ரெட் கலர் காமிக்கும். அந்த இதில் ஒரு ரிமோட்டில் ஒரு ரெட் கலர் மெனுக்கு மேலே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே வந்து லாக் ஆயிரும். போட்டு காமிக்கிறோம் பாருங்கள், இப்போ அன்லாக்ல தான் இருக்குது. இப்போ அந்த ரெட் கலரை அழுத்தியாச்சுன்னா லாக் காமிச்சிடும். இப்போ ஓகே, போகோ சேனல் வந்து லாக் ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் இப்போ வெளியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு போகோ சேனல் வந்து லாக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் அது உள்ளே போகணும், பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து லாக்கில் தான் இருக்குது. இப்போ வேறு சேனல் போட்டு பார்ப்போம். வேறு சேனல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சேனல், இப்போ வேற ஒரு சேனல் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இனி திருப்பி அந்த போக பார்க்கணும் அப்படின்னா பிள்ளைங்க வந்து திருப்பி வந்தாங்கன்னா அவங்களால உள்ளே போக முடியாது. அப்போ நீங்கள் தான் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா லாக் போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்களால் பார்க்க முடியும். திருப்பி அதே பாஸ், இப்போ உங்களுக்கு ஓகே வேண்டாம், எங்களுக்கு இந்த லாக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம போகணும்ல, அந்த சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த 3 ஆப்ஷன் வரும், அதில் போய் என்டர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போய் அந்த அன்லாக்குன்னு இருக்குல்ல, அந்த இதுக்கு வந்து ரெட் கலர் பட்டனை இது பண்ணிட்டீங்கன்னா அன்லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நார்மலாக யூஸ்வலாக எப்போவும் போல் லாக் இல்லாமலே அந்த சேனல் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.